மக்களின் கேள்விகளுக்கு பயந்தே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பிரச்சாரம் செய்யாமல் காணொலி காட்சி மூலம் பரப்புரை மேற்கொண்டார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். 1998 கோவை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு 24 அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி ஆரஸ்புரம் பகுதியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பாரத மாதா திருவுருவ படத்துடன் அமைக்கப்பட்டிருந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து குண்டுவெடிப்பில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட இந்து அமைப்புகளைச் சேர்ந்த 1000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். பின்னர் மேடையில் பேசிய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வானதி சீனிவாசன், கோவை மாநகராட்சியில் பாஜக வேட்பாளர்கள் வெல்லும் போது குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு இதே பகுதியில் நினைவு தூண் வைக்கப்படும் என்றார். தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகையில், இந்து என்பது வாழ்வியல் முறை எனவும் பிற சமூக மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக சிலர் இந்து மதத்தை தவறாக சித்தரிக்கின்றனர் என்றும் திமுக அரசு அனைத்து மதங்களுக்குமான அரசாக இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், இது கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஒரு துக்ககரமான நாள். இது 24 முன்பு பிப்ரவரி 14 1998 மல்டிபிள் பாம்பிங் கிட்டத்தட்ட 11 12 குண்டு வெடிச்சது. அன்று மட்டும் இறந்தவர்கள் 58, காயமடைந்தவர்கள் 260 மேலே. அது வந்து நம்முடைய அன்றைய நம்முடைய தேசிய துணைத் தலைவர் மதிப்புமிகு திரு எல் கே அத்வானிஜி அவர்கள், நம் அண்ணன் சிபிஆர் அண்ணன் பிரச்சாரத்துக்காக இங்கே வருவதாக இருந்தது. தாமதமானது போது இந்த குண்டு வெடித்து அப்பாவி மக்கள் நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. ஒரு வருடமும் கூட நம்முடைய இயக்கங்கள் இதை வந்து பொதுமக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல் இந்த வருடமும் கூட அந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சி இங்கே நடந்திருக்கிறது. அதில் பல தலைவர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக எப்படி நம்முடைய மண்ணிலிருந்து பயங்கரவாதம், தீவிரவாதம் இது அனைத்தும் கூட வேறெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்ற பொதுவான கருத்து. அது நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஒரு நாளும் கூட தன்னுடைய கடமையை செய்யும் என்கின்ற நம்பிக்கையும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு. கோயம்புத்தூரில் சிபிஆர் அண்ணன் இதே குற்றச்சாட்டு, அது அதிமுக குற்றச்சாட்டுன்னு இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றச்சாட்டும் இதுதான். கோயம்புத்தூரை பொறுத்தவரை பணத்தை கொடுத்து மக்களை திசை திருப்பலான் இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வீடு வீட்டுக்கு ஒரு ஃபார்மை கொடுத்து இந்த 1000 கொடுக்குறோம், உங்கள் பேர் எழுதுங்க, நம்பர் எழுதுங்க, இந்த ஸ்லிப்பை கிழிச்சுக்கங்க, எலெக்ஷன் முடிஞ்சோடனே 1000 கொடுத்துறோம். பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கலை, ஜிஓ போடல, அப்படி இருக்கும்போது இந்த 1000 யார் கொடுக்குறாங்க? அதனால் மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக காரங்கள்லாம் கையில் பண்டில் பண்டிலாக பேப்பர் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் எப்படி தேர்தல் நடக்கும் பொழுது மக்களை முட்டாளாக்குவதற்கு இவரும் வந்து நேற்று பேசுகிறாரு, இந்த மாதிரி நான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுப்பேன் என்று சொன்னால் இந்த பட்ஜெட்டில் ஏன் சொல்லலை? இத்தனை காலமாக அதுக்கு பணம் ஒதுக்கலை. அப்படி இருக்கும் பொழுது மக்களை தொடர்ந்து திமுக முட்டாளாக்கி கொண்டு இருக்கிறது. இப்போ புதுசாக வந்து இந்த பேப்பர் டெக்னிக்கு, இந்த அயன் பாக்ஸு, கொலுசு இதெல்லாம் கோயம்புத்தூருக்குள்ளே வருது. ஆனால் கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை இந்த பாச்சா இங்கே ஏற்படாது. தேர்தல் பிரச்சாரம்னா டூ வே, நீங்கள் ஒன்று பேசுவீங்க, பொதுமக்கள் ஒரு கருத்து கேட்பாங்க, அப்போ தானே பிரச்சாரம். நம்முடைய முதலமைச்சர் ஒன்வேயாக ஆளில்லாத டீ கடையில் டீ ஆத்துற மாதிரி அவர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு காணொலி மூலமாக பிரச்சாரம் பண்ணும் பொழுது மக்களுடைய கோபம் அவருக்கு எப்படி தெரியும்? இதுவரைக்கும் தமிழக சரித்திரத்தில் ஒரு முதலமைச்சர் நேரடியாக வந்து பிரச்சாரம் செய்யாத ஒரு களத்தை பார்த்துருக்கீங்களா? இவரே சொல்கிறாரு, கொரோனாக்காக நான் வரல. அடுத்த லைனே சொல்கிறாரு, 800 ஆனால் ஒன்றா உட்காந்துருக்காங்க, இங்கே 800 உட்காந்துருக்காங்க, யாரும் மாஸ்க் போடலின்னு முதலமைச்சர் சொல்கிறாங்க. இவர் சொல்கின்ற வார்த்தையிலே முரண்பாடு இருக்கும் பொழுது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது, மக்களுடைய கோபத்தை பார்த்து பயந்து நம்முடைய மாநில முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் களத்துக்கு வரல. அவருடைய புதல்வர் அவர் திடீர்னு வந்து பிரச்சாரமெல்லாம் கேன்சல் பண்ணுறாரு. அவர் போகிற இடத்துல எல்லாம் மக்கள் வந்து 1000 எங்கேன்னு கேட்க ஆரம்பித்தோடனே நேற்று ஃபுல்லாக ஒரு பிரச்சாரம் கேன்சல், முந்தா நேற்று ஒரு பிரச்சாரம் கேன்சல். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதை மழுப்புவதற்காக இந்த பேப்பர் வெளியே வருது. திடீர்னு முதலமைச்சர் வந்து 1000 கொடுத்துருக்கிறார். ஆனால் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியும்.